வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிடபுரத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டுக் கொண்டு வருகிறோம். ஸோ இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி, இந்த 2019 டிசம்பர் மாதம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு பரிகாரம் என்னென்னலாம் செய்யலாம், அந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சா இந்த ஒரு சில ராசிக்கு நற்பலன்களை சனி பகவான் கொடுக்குறாரு, ஒரு சில ராசிக்கு சில பாதிப்புகளை கொடுக்குறாரு, அந்த பாதிப்புகள்லேருந்து அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு பரிகாரம். இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா, மேசத்துக்கு சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார், மகரத்துக்கு வர்றாரு. அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானமும் கூட. இவங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பன்னாரி மாரியம்மன் அவங்களுக்கு ஒரு அனுகிரகம், கோவிலுக்கான பரிகாரம் வந்து சத்தியமங்கலம் பன்னாரி மாரியம்மன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிறைய, அதாவது ரொம்ப அந்த இடத்துல மகரத்தில் ராகு இருந்தா, ஒரு மேசராசிக்காரவங்களுக்கு மகரத்தில் ராகு இருந்தா, அந்த ராகு மேலே சனி பிரயாணம் செய்கிறதுனால தொழில் ரீதியான பாதிப்பு அவங்களுக்கு வரும். அதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒரு சுடுகாட்டு நிகழ்வுகளில் இறப்பு நிகழ்வுக்கு முழுவதும் யாராவது உங்கள் உறவினர்கள் இறந்தாலோ இல்லை நண்பர்கள் இறந்தாலோ அந்த இறப்புல அவங்களுக்கு போய் நீங்கள் சேவை செய்கிறது, அந்த வேலைகள் செய்கிறது, கடைசி சுடுகாடு வரைக்கும் போய் அந்த கர்ம காரியங்களில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு சனி பகவான் துன்பத்தை தர மாட்டார். அதே மாதிரி ரோட்டோரமாக வயதான பெரியவங்களுக்கு, வயதான பெண்களுக்கு, ரோட்டோரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு போர்வை, 2 போர்வை தானம் கொடுத்தா மேசராசிக்கு சனி பகவானுடைய துன்பம் பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லைன்னா உங்ககிட்ட ஓரளவுக்கு நல்ல பொருளாதாரம் இருந்தால், யாராவது அனாதையாக இறந்தவங்களை எடுத்து அடக்கம் செஞ்சால் உங்களுக்கு சனி பகவானுடைய துன்பம் நீங்கும். தெய்வ வழிபாடாக பன்னாரி மாரியம்மன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வமாக வரும். அதுவே மேசராசி என்பவர்களுக்கு இந்த பரிகாரம் மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும்.